தட்டி உற்சாகம் ஆயிடும். பேச வேண்டியவங்க வந்து பேசினா நல்லா உற்சாகமா இருக்கீங்க. எங்களை மாதிரி பெருசுங்க வந்தா உங்களுக்கு நல்லா இருக்கீங்க. ஒரு யூனிவர்சிட்டியில என்ன மாதிரி ஒருத்தரை பேச கூப்பிட்டாங்க. அவர் கேட்டார், என்ன டாபிக்ல பேசட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்போ உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மேக்சிமம் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஹவு டு கான்கர் ஃபியர், பயத்தை எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிறதான் கேட்டாங்க. நிறைய பேர் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு பயமா இருக்குது பயமா இருக்குது அப்படின்ட்டு. பயம்ங்கிறது இருக்கவே கூடாது, பயங்கிறது இருக்கவே கூடாது. உங்களை மாதிரி வயசுல இப்படி ஒரு பழமொழி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க, இளம்கன்று இளம்கன்று பயம் அறியாது. சரியா, ஓடுற பாம்ப மிடிக்கிற வயசு. இப்ப பாம்பு இருக்குன்னா ஓடிடுங்க நீங்க இல்லையா. கரபாம்பூச்சிக்கெல்லாம் குழந்தைங்க பயப்படுவாங்க. இந்த எக்ஸாம் பத்தி பார்க்கும்போது அந்த தம்பி கூட கொஞ்சம் அப்படியே லைட்டா டச் பண்ணாரு. நான் சொல்றேன் பாருங்க, பொங்கல் பிள்ளைங்களுக்கும் ஆம்பள பசங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு பாப்பாவுக்கு 95 மார்க் வாங்கிட்டா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான். என்னடி இப்ப உட்காந்து அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஐயோ எனக்கு 95 மார்க் தான் வந்திருக்கு, 5 மார்க் போச்சே அப்படின்னு சொல்லி அழுதாலாம். நம்ம தம்பிங்க 5 மார்க் தான் எடுத்தானே, ஆனா ஜாலியா டான்ஸ் ஆடுறான். என்னடா 5 மார்க் எடுத்துட்டு இப்படி ஆடிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் சொன்னா, எப்படிதான் தெரியல, நான் ஒண்ணுமே எழுத எழுதாதே 5 மார்க் எனக்கு போட்டுருக்காங்க. சோ எக்ஸாம் கொடுத்த பயமே நமக்கு இருக்கக்கூடாது. பயம் நெகட்டிவா நீங்க பாத்தீங்கன்னா, அது எதுக்காக நமக்கு பயம் வருதுன்னா, ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படிங்கிற பயம். நிறைய பேருக்கு ஃபெயில் ஆயிடுவோமோ, நமக்கு படிச்சதே நமக்கு தெரியல. இப்போ மிட்டர்ம் எழுதிருப்பீங்க, குவார்ட்டர்லி எழுதிருப்பீங்க, ஆஃபர்லி எழுதிருப்பீங்க, செகண்ட் மிட்டர்ம் எழுதிருப்பீங்க, தேர்ட் மிட்டர்ம் எழுதிருப்பீங்க, ரிவிஷன் எழுதிருப்பீங்க. இப்போ இவ்வளவு எழுதியும் என்ன மார்க் வந்திருக்குது, நம்ம லட்சணம் என்னங்கிறது உங்களுக்கு அதாவது பார்த்துருப்பீங்க. அதை பார்த்து பார்த்து என்ன ஆயிடுச்சு, இப்போ ஒரு பயம் வந்துருச்சு. என்னன்னா, ஆனுவல் எக்ஸாம் எத்தனை பேர் தொடங்குறாங்க, மார்க் செகண்ட் யாருக்கு தொடங்குறாங்க, 12th. அதுக்கு அடுத்தது ஓகே பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் நினைச்சு இப்ப ரெண்டு நாள் தான் இருக்கு. இந்த நேரத்தில் போட்டு எல்லாம் மீட்டிங் போட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருந்தா எல்லாருக்கும் மனசுல என்ன இருக்குன்னா, பிளஸ் டூ பசங்களுக்கு ஐயோ வீட்டுக்கு போனவே படிக்கணுமே ரிவிஷன் பண்ணவே இன்னும் அது முடிக்கலையே இது முடிக்கலையே அப்படின்ட்டு இருக்கு. இல்ல எக்ஸாம் எப்போ வரும் என்ன வரும் கேள்வி வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே பயமா இருக்கு. சோ ஃபெயிலியர் குறித்த ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. அதே சமயம் பாசிட்டிவா நம்ம அதை பார்த்தோம்னா, பயத்தை கொடுத்த ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன தெரியுமா, நான் வெற்றி அடைய வேண்டும், சக்சஸ் ஆகணும், பாஸ் ஆகணும், முன்னேறணும் அப்படிங்கறத குறித்த ஒரு பயம் இருக்கு. இந்த பயத்துல எதுக்கு காரணம், இந்த பயத்துக்கு வர காரணம் என்ன தெரியுமா, எப்பவுமே நம்ம அடுத்தவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி, அவன் பாஸ் ஆகுறான், அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், அவன் ஜெயிக்கிறான், அவனை மாதிரியே நம்ம ஜெயிக்கணும் நினைக்கிறதுனாலதான் இந்த பயம் வருது. பொதுவா பேரண்ட்ஸ் எல்லாருமே உங்ககிட்ட அப்படிதான் பேசியிருப்பாங்க இல்லையா. உங்க வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாரும் பேசுவாங்க, உன் கூட தானே படிக்கிறான், உன் ஸ்கூல்ல தானே படிக்கிறான், உன் வயசு தானே, அவன் பார் எப்படி படிக்கிறான், நீ என்னடா எப்படி படிக்கிறேன்னு சொல்லி உங்களை பார்த்து உங்க பேரண்ட்ஸ் பேசியிருப்பாங்க. இதுவே உங்களுக்கு மனசுக்குள்ள என்ன இருக்கும், பெரிய உண்டி, ஒரு வருத்தமா, ஒரு வேதனையா இருக்கும். என்னது எப்ப பார்த்தாலும் இந்த ரமேஷ் கூட அனிதா கூட நம்மளை கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. யாரா பேரு தான் மனுஷன் சரியா, நான் சும்மா ஒரு பேரு தான் சொல்றேன் ஓகே. அப்படி அடுத்த பிள்ளைகளோட கம்பேர் பண்ணி பேசுறதுனால நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, நம்ம மேலேயே ஒரு கான்பிடன்ட் இல்லாம ஒரு இன்ஃபீரியாரிட்டி நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம். என்னால முடியாது, என்னால் அவனை மாதிரி படிக்க முடியாது, என்னால் அவனை மாதிரி ஸ்கோர் பண்ண முடியாது, என்னால் அவனை மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு, ஒரு பக்கம் அவனை மாதிரி செய்ய முடியலையே அப்படிங்கிற பயத்தினால அந்த பயத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், வளர்த்துக்கிறோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம், எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி எந்த வாழ்க்கையில நம்ம நிறைய எக்ஸாம்ஸ் கடந்து வந்துட்டோம் இல்லையா, எல்கேஜிலிருந்து இல்லை ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வந்திருக்கிறோம். யாருக்காவது எல்கேஜி படிக்கும் போது எக்ஸாம் எழுதுற பயம் வந்திருக்கா, அப்ப எக்ஸாம்க்கு உடனே தெரிஞ்சிருக்காருல்ல, ஜாலியா கூட போயிருப்போம் எக்ஸாமுக்கு. ஆனா இப்ப வர வர இந்த டீனேஜ் பருவத்துக்குள்ள வந்த உடனே இப்ப எக்ஸாம் பத்தி நமக்கு ஒரு பயம் வந்துச்சு. என்னன்னா, அந்த மைண்ட் மெச்சூரிட்டி ஆயிடுச்சு, பாஸ் ஃபெயிலு, ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், லாஸ்ட் ரேங்க் இல்ல, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்துட்டனால இப்ப அந்த பயம் வந்துருச்சு. ஒரு விஷயம் நல்லா சொன்னீங்க, எந்த ஒரு எக்ஸாமுக்கு போனாலும் சரி, நீ ஆல்ரெடி அந்த விஷயத்த சொன்னாங்க, எந்த எக்ஸாமுக்கு நீங்க போறதா இருந்தாலும் சரி,
தேவன் மேலே நம்பிக்கை வைங்க. ட்ரஸ்ட் காட். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் காட். நம்மை படைத்தது தேவன். நம்ம ஆணா பிறக்கணும் பெண்ணா பிறக்கணும் அப்படிங்கறத தேவன் தான் தீர்மானிச்சிருக்காரு. நான் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணுங்கிறது தேவன் தான் தீர்மானிச்சிருக்காரு. நான் இந்த கோர்ஸ் தான் படிக்கணுங்கிறது தேவன் தான் தீர்மானிச்சிருக்காரு. ஸோ அதே போல நான் பாஸ் ஆகணுமா ஃபெயில் ஆகணுமா அப்படிங்கறத கூட அவரு தான் தீர்மானிச்சிருக்காரு. ஒரு விஷயத்தை நம்புங்க, ஒருபோதும் கடவுள் நம்மை தோற்க விட மாட்டார். கடவுள் ஒரு நாள் நம்மளை தோற்கிறதுக்காக படைக்கல, நம்மளை ஜெயிக்கிறதுக்காக தான் படைச்சு வச்சிருக்காரு. அப்போ நம்ம என்ன செய்யணும், யாரை ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணோம், காட் சரிங்களா, தேவன் மேல நம்பிக்கை வைங்க. ரெண்டாவது நம்பிக்கை யார் மேல வைக்கணும் தெரியுமா, யார் மேல, ஓ மேல நம்பிக்கை. ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். உங்க மேல நம்பிக்கை வைங்க, என்னால முடியும், என்னால முடியும், நான் பாஸ் பண்ணிடுவேன். தம்பி சொன்னாங்க இல்லையா, படிச்சது மட்டும்தான் வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு தம்பி அப்படிதான், ஒரு கொஸ்டினுக்கு சோசியல் சயின்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்தியாவின் தலைநகரம் என்ன. அந்த பையன் எழுதிட்டான், கொல்கத்தான்னு எழுதிட்டான். வீட்டுக்கு போய் புக் எடுத்து பாக்குறான், டெல்லின்னு போட்டிருக்கு. உடனே அவன் ஜெபம் பண்ணான், பிரேயர் பண்ணான், ஏசப்பா எப்படியாவது தலைநகரத்தை டெல்லியில இருந்து கொல்கத்தாவுக்கு மாத்தி. அந்த மாதிரி ஜெபம் எல்லாம் பண்ணக்கூடாது சரியா. நீ தப்பான ஆன்சர் எழுதிட்டு வந்துட்டு ஆன்சர் சரியாகணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணக்கூடாது. என்ன ஜெபம் பண்ணுங்க, நான் என்ன படிச்சுட்டு போறேனோ அந்த கேள்வி தான் வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உண்மையிலேயே தம்பி சொன்ன மாதிரி நான் என்னுடைய 10th ஸ்டாண்டர்ட் எழுதும் போது நான் அப்படிதான் சூஸ் பண்ணி தான் படிச்சுட்டு போவேன். அந்த கொஸ்டின் தான் வரும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸோ கடவுள் நமக்கு அப்படி உதவி செய்ய வல்லவராக இருக்காரு. ஸோ நம்ம கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு, நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம செய்யணும். அடுத்தது எப்பவுமே அடுத்தவங்க கிட்ட கம்பேர் பண்ணாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன கொஸ்டின்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத பார்த்து நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்க பயப்படுவீங்க. சில பிள்ளைங்க வந்து எல்லா பாடத்தையும் சப்ஜெக்ட் அப்படியே தனியா பேசுவாங்க, இல்ல எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லிட்டே இருப்பாங்க. சிலருக்கு சாதாரண ஒரு கேள்வி கேட்டால் கூட தலையை சொல்லுவாங்க, ஐயோ தெரியல மறந்துட்டு அப்படின்னு. குறிப்பா எக்ஸாம் டைம்ல இது நடக்கும். என்னன்னா நீங்க எக்ஸாம் கால் போகும்போது கட்டாயம் ஒருத்தர் ஒருத்தர் பேசும்போது என்ன செய்வாங்க, ஏய் இது படிச்சியா அது படிச்சியா, இது வரணும் எங்க மிஸ் சொன்னாங்க, எங்க டியூஷன் டீச்சர் சொன்னாங்க, எங்க கோச்சிங் சென்டர்ல சொன்னாங்க, இது கட்டாயம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க அதை படிச்சிருக்கவே மாட்டீங்க. ஸோ எப்பவுமே அடுத்தவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அடுத்தவங்களோட நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது சரிங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் கோல் வச்சிருக்கீங்களா, இருக்கு, எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கு சரி. அது என்ன நம்ம கேட்க போறது கிடையாது, உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சிருப்பீங்க, சம்திங் டு ஹேவ் டு பி இன் ஃபியூச்சர் இல்லையா, ஏதோ ஒன்னா நாங்க ஆக போறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கோல் அடையிறது தான் உங்களுடைய நோக்கமே சரியா. அதுக்கு இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். இது எக்ஸாம் இந்த 10th இருக்கலாம், 11th இருக்கலாம், பிளஸ் 2 இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, இது வந்து என்னது, ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஸோ நீங்கள் முன்னேறி செல்றதுக்கான ஒரு அடித்தளம் தான் இது. சாக்கினால் இந்த எக்ஸாம் பற்றி பயப்படாமல் அந்த கோலை ரீச் பண்ணுறது அது மட்டும்தான் நம்மளுடைய எய்மாக இருக்கணும். அதுக்காக தான் நான் படிக்கிறேன். ஸோ நல்லா கவனிச்சுங்க, இன்னைக்கு நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, ஹை ஸ்கோர் எடுத்தாதான், நல்ல மார்க் எடுத்தாதான், 100க்கு 100 வாங்கினாதான், நீட் எக்ஸாம்ல இத்தனை 720-க்கு 600 மேல எடுத்தாதான் அப்படிங்கிற மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் வந்துருச்சு. ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க, இந்த மார்க் எடுத்து படிச்சு ஸ்டேட் ரேங்க் ஆகி எல்லா என்னென்னமோ படிச்சு வரவங்களை விட சாதாரணமா படிச்சுட்டு வரவங்க தான் இன்னைக்கு சாதனையா பண்ணிருக்காங்க. அதனால நாங்க சாதாரணமா படிச்சுக்கிறோம்னு சொல்ல, அதுக்கு நான் சொல்லல. எதுக்கு நான் சொல்றேன்னா, அப்படி ஒரு விஷயத்த நீங்க மனசுக்கு வச்சு பயந்துட்டுக்க வேண்டாம். உங்களால என்ன முடியுமோ அதை கரெக்டா செய்யுங்க, நிச்சயமா உங்க கோலை நீங்க என்ன செய்ய முடியும், அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதிட்டு வந்த பிறகு ஃபர்ஸ்ட் அந்த அண்ணன் உங்களுக்கு சொன்னாங்க இல்லையா, எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அந்த கால்குள்ள ப்ரேயர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் 2வது தடவை ப்ரேயர் பண்ணுங்க, 3வது தடவை ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் சொல்ற பாருங்க, இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். எக்ஸாம் முடிஞ்சிட்டு வந்த பிறகு அந்த க்வெஸ்சன் பேப்பர் கொண்டு வரீங்கல்ல, அதை வச்சு என்ன செய்யக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஈவன் நீங்களே கூட வீட்டில் போயிட்டு இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில் இருக்கு, நம்ம சரியா எழுதிட்டு வந்தோமா அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. சப்போஸ் நீங்க சரியா எழுதிட்டு வரல, கொஞ்சம் மார்க்கு கம்மியாகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாவே உங்களுக்குள்ள பயம் வந்துடும், கவலை வந்துடும், அப்புறம் அடுத்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணாம போயிடுவீங்க. அதனால எப்பவுமே
ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருச்சா அந்த எக்ஸாம் பேப்பர் அந்த புக் எல்லாத்தையும் தூக்கி பண்ண மேல வச்சுட்டு அடுத்த எக்ஸாம் என்ன அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க சரியா அடுத்த எக்ஸாம் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த எக்ஸாமுக்குரியத நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க அடுத்தது இப்போ மார்ச் 2 ஆம் தேதி சொல்லும் போது டே ரொம்ப குறைவா இருக்கு மற்றவங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு 1 வீக் இருக்கு 2 வீக்ஸ் டைம் இருக்கு சோ என்ன செய்யுங்க நீங்க இந்த லாஸ்ட் மினிட்ல என்ன படிக்கணும் இதத படிச்சா கட்டாய நம்ம பாஸ் ஆகலாம் அப்படி சொல்லி உங்க டீச்சர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க சோ அத பேஸ் பண்ணி என்ன செய்யுங்க ஒரு டைம் ஷெட்யூல் போடுங்க உங்களுக்கு டைம் ஷெட்யூல் போடுங்க காலை எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் என்னென்ன சப்ஜெக்ட் எவ்வளவு நேரம் படிக்கணும் நைட் எவ்வளவு நேரம் படிக்கணும் என்னென்ன படிக்கணும்ங்கறத ஒரு டைம் ஷெட்யூல் போட்டு அந்த டைம் ஷெட்யூல் படி என்ன செய்யுங்க நீங்க அத ஃபாலோ பண்ணிட்டே வாங்க சோ நிறைய பேர் நம்ம வந்த டைம் டிஸ்ட்ராக்ட் ஆகும் என்னது வாட்ஸ்அப் பாப்பீங்க Facebook பாப்பீங்க சோ அதெல்லாம் இந்த எக்ஸாம் முடியற வரைக்கும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க சோ சாட்டிங் பண்றது அதெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு உங்களுடைய இந்த எக்ஸாம் முடியற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய எஃபோர்ட் எல்லாமே இதுல தான் இருக்கணும் எக்ஸாம் முடிக்கிறதுக்கு எக்ஸாமுக்காக படிக்கிறதுக்காக மட்டும் தான் இருக்கும் நான் காலேஜ் படிக்கும்போது எங்க பிரின்சிபல் எங்களுக்கு ஒரு பிரின்சிபல் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா லேர்ன் டு சே நோ முடியாது என்று சொல்ல கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி நான் படிச்சுட்டு இருப்பேன் அப்போ என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான் இல்லை சேட்டிங் பண்ண கூப்பிடுவாங்க இல்லை வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் வரும் இல்லை ஸ்டேட்டஸ் ஏதாவது ஷேர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம கரெக்டாக என்ன செய்யணும் நோ சொல்ல கற்றுக்கணும் நோ என்னுடைய டைம் ஷெட்யூல் படி இந்த டைமுக்கு நான் இந்த சப்ஜெக்ட் படிக்கணும் ஆகையினால நான் உங்க கூட பேசலை நான் உங்க கூட இதை பண்ணலை நான் உங்க கூட எந்த கான்வர்சேஷன் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் நோ சொல்ல கற்றுக்கொள்ளணும் சரிங்களா நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும் சினிமானா ரொம்ப பிடிக்கும் சரியா நான் 8th படிக்கும்போது ஒரு நாளைக்கு 5 படம் பார்ப்பேன் சரிங்களா அந்தளவுக்கு சினிமா பைத்தியம் பார்த்தேன் ஆனால் 10th வரும்பொழுது நான் ரெண்டு விஷயத்தை நான் கட் பண்ணேன் ஒன்று சினிமாவை கட் பண்ணேன் ரெண்டாவது கிரிக்கெட் பிளேயும் கட் பண்ணேன் ஸோ ஒன்லி படிப்பு மட்டும்தான் படிக்கணும்னு சொல்லி அப்படி தான் படித்தேன் ஸோ லைஃப் நமக்கு எல்லாருக்குமே சிக்கலான நேரங்கள் வரும் தம்பி சொன்னாங்க இல்லையா குரு அவங்க ஃபேமிலியில் அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு டிஸ்டர்ப் ஆன சூழ்நிலையிலையும் தம்பி படித்து எத்தனை மார்க் வாங்கினேன்னு சொன்னாங்க 10th 430 பாருங்க அவ்வளோ சிக்கலான சூழ்நிலையில மார்க் வாங்க முடிஞ்சது சரிங்களா எனக்கு அந்த மாதிரி 2-3 இன்சிடென்ட் நடந்தது நான் 10th படிக்கும் போது ஆஃபைல் எக்ஸாம் எழுதலை ஏன்னா ஆஃபைல் எக்ஸாம் எழுதுகிற டைம்ல எனக்கு டைஃபாய்டு ஜுரம் வந்துருச்சு ஒரு மாதம் நான் ஸ்கூலுக்கு போகவே இல்லை ஸோ இன்னைக்கு இருக்கிற மாதிரி டியூஷன் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அந்த காலத்தில் எங்களுக்கு கிடையாது எங்கள் அம்மா வந்து ரொம்ப புவராக இருந்தனால அவங்க அதெல்லாம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ என்னாச்சு நானே தான் உட்காந்து படித்தேன் எல்லா சப்ஜெக்டையும் படித்து எங்கள் ஸ்கூலில் நான் ஒரு நல்ல கன்சிடரபிள் நல்ல ஒரு மார்க் எடுத்து நான் பாஸ் பண்ணேன் 87 நான் +2 என்டர் ஆகிறேன் ஜூன் மாதம் ஸ்கூல் போயாச்சு ஜூலை மாதம் 20th என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க சரிங்களா எனக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் என் கூட பிறந்த யாரும் கிடையாது ஸோ 87 எங்கள் அம்மா இறந்துட்டாங்க +2 நான் என்டர் ஆகிட்டேன் ஸோ அந்த சூழ்நிலையில் அந்த இதுலையும் கூட பார்த்தீங்கன்னா நான் படித்து 60% எடுத்து +2 நான் பாஸ் பண்ணேன் ஸோ ஆகையினால எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நம்ம என்ன செய்யணுமோ அதை கவனமாக நம்ம செய்யணும் நம்ம மற்ற இதுக்கு டிஸ்டர்ப் ஆகுறதுக்கு நம்ம மைண்ட் இடம் கொடுத்து நம்ம என்ன சொல்லக்கூடாது நம்முடைய இலக்கை தவறு விட்டுறக்கூடாது நம்ம என்ன செய்யணும் அதை கரெக்டாக செய்யணும் 1996 ஒலிம்பிக் நடக்குது அந்த ஒலிம்பிக்கில் 19 வயசு உள்ள பெரி ஸ்ட்ரக் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு அவங்க வந்து அமெரிக்காவுக்காக ஜிம்னாஸ்டிக்கில் விளையாடுறாங்க அந்த டீம் அமெரிக்கன் டீம் அந்த ஜிம்னாஸ்டிக் போட்டியில் ஒலிம்பிக் சம்மர் ஒலிம்பிக்கில் கலந்துக்கிறாங்க இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு வந்து ஜம்ப் பண்ணுறா ஜம்ப் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ் ஆகிடுது ஸோ பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகி கீழே விழும்போதே அவளுடைய ஆங்கிளில் அடிப்பாதத்தில் தசை கசிக்கிடுது கால் நடக்க முடியாத அளவுக்கு ஆகிடுது இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவள் அடுத்த ஜம்ப் அவள் வந்து திருப்பி ஓடி அதை ஜம்ப் பண்ணி அந்த ஜிம்னாஸ்டிக்கில் அவள் ஜெயிச்சா தான் ஸ்கோர் எடுத்தால் தான் அமெரிக்காவுக்கு கோல்டு மெடல் ஸோ வேறு வழியே இல்லை செகண்ட் ரவுண்ட் அவள் வர்றா அந்த கால் வழியோடையே வந்து அந்த இதில் ஜம்ப் பண்ணி குதிக்கிறா கால் இன்னும் மோசமாயிடுது ஆனால் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் அவன் ஜம்ப் ஆகும்போது அவன் நினைச்ச அந்த ஸ்கோர் கிடைக்குது அந்த ஒலிம்பிக்கில் அமெரிக்காவுக்கு அந்த ஜிம்னாஸ்டிக் இதுக்கு வந்து கோல்டு மெடல் கிடைக்குது செய்ய தெரியுங்களா அவள் ரெண்டாவது தடவை அந்த கால் கசை கால் தசை விழுந்த போது கூட அவள் திருப்பி செகண்ட் ரவுண்டில் கான்ஃபிடென்ட்டாக ஓடி ஜெயிச்சதுக்கு ஒரு காரணம் தெரியுங்களா அவள் 5 அப்போ 5 இருக்கும்போது அவன் மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் ஒலிம்பிக்கில் ஜிம்னாஸ்டிக்கில் கோல்டு மெடல் வாங்கணும் ஸோ 5 இருந்த அந்த தரிசனம் அந்த கோல்
அவன் மனசுக்குள்ள பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. சோ 19 வயசுல அவன் ஒலிம்பிக்ல போகும்போது கால் தசை கசகி கால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அவன் என்ன பண்ண, செகண்ட் ரவுண்ட்ல அதை ஜெயிச்சு காட்டினான். அவன் மெடல் வாங்க வரும்போது கால் முழுக்க பேண்டேஜ் கட்டிட்டு வந்ததுன்னு தான் அவன் மெடல் வாங்கினான். சோ அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம வாழ்க்கைக்கு என்று வச்சிருக்கிற கோல் அது தடைபடவே கூடாது, அதை நம்ம விட்டுடவே கூடாது. நம்ம லைஃப் சுத்தி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். வீட்டுக்குள்ள நடக்கலாம், சொசைட்டில நடக்கலாம், ஸ்கூல்ல நடக்கலாம், என்ன வேணாலும் நடந்துட்டு போகட்டும். நம்முடைய கவனம் அது மேல இருக்கக்கூடாது. நம்ம அதை நினைச்சு நம்ம கவலைப்பட்டு இருக்க கூடாது, நம்ம அதை நினைச்சு சோர்ந்து போயிடக்கூடாது. நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம என்ன கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிருக்கிறோமோ அதை நோக்கி மட்டும்தான் நம்ம போகணும். ஒரு விஷயம் இப்படி சொல்றாங்க, வின்னர் ஜெயிக்கிறவங்க எப்பவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இட் மே பி டிஃபிகல்ட் பட் இட்ஸ் பாசிபிள், இது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றவங்க தான் வின்னர். லூசர் தோக்குறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இட் மே பி பாசிபிள் பட் இட்ஸ் டூ டிஃபிகல்ட், இது செய்ய முடியும் தான் ஆனா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றவங்க தோக்குறவங்க. எப்பவுமே நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒருவேளை அது பிசிக்ஸா இருக்கலாம், கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், பயாலஜியா இருக்கலாம், மேத்தமெட்டிக்ஸா இருக்கலாம், ஈவன் சம்டைம்ஸ் தமிழ் சில கஷ்டமா இருக்கலாம், எனி சப்ஜெக்ட் அது கஷ்டமா இருக்கலாம், இட் மே பி அ டிஃபிகல்ட் பட் ஒரு விஷயத்துக்கு கவனம் மனசுல வச்சுங்க, இட்ஸ் பாசிபிள், இட்ஸ் பாசிபிள் ஃபார் மீ டு ஸ்கோர் குட் மார்க், என்னால முடியும், நான் படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சீங்கன்னா தான் அது முடியும். நான் என்னுடைய கல்யாணத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட என்னுடைய 36வது வயசுல நான் எம்ஏ எழுத போறேன். எம்ஏ எழுதும்போது ஃபர்ஸ்ட் நான் எழுதி ஃபெயில் ஆயிட்டேன். செகண்ட் டைம் நான் எழுதும்போது கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு. என்னோட ஒய்ஃப் என்னை என்கரேஜ் பண்ணாங்க, நீங்க எழுத முடியுமா எழுதுங்க அப்படின்னு சொல்லி. அட் அ டைம் எம்ஏ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ரெண்டும் சேர்த்து 10 பேப்பர் நான் கம்ப்ளீட் பண்ணி பாஸ் பண்ணி வெளியே வந்தேன். காலையில ஃபர்ஸ்ட் இயர் எழுதுவேன், செகண்ட் இயர் எழுதுவேன். ஸோ நம்ம எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்ம முடியும் நினைச்சு நம்ம முயற்சி பண்ணணும்னா நிச்சயமா சாதிக்கலாம். ஆகியனால எப்பவும் என்ன சொல்லாதீங்க, டோன்ட் கிவ் அப், டோன்ட் கிவ் அப். இந்த உலகத்தில் 3 விதமான பீப்புள் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து வில், அதாவது என்னால முடியும் என்று நினைக்கிறவங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தே அக்கம்ப்ளிஷ் எவ்ரிதிங், என்னால முடியும் என்று ஒருவர் நினைப்பார் என்றால் அவங்களால எல்லாத்தையும் செய்ய முடியும். என்னால பாஸ் பண்ண முடியும், எனக்கு பயம் கிடையாது, எந்த எக்ஸாம் பத்தி எனக்கு பயம் கிடையாது, எந்த சப்ஜெக்ட் பத்தி எனக்கு பயம் கிடையாது, எந்த கேள்வி பத்தி எனக்கு பயம் கிடையாது, என்னால சாதிக்க முடியும் அப்படின்னு நம்புறவங்க நிச்சயமா செஞ்சிருவாங்க. சிலர் வோன்ட், அதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்க எப்பவுமே எதிர்ப்பு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தே அப்போஸ் எவ்ரிதிங், ஐயோ இது வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எப்பவுமே எதிர்ப்பு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 3வது ஒரு கேட்டகரி பீப்புள் இருக்கிறாங்க, அவங்க கான்ட், அவங்க எப்போ என்ன சொல்லுவாங்க, என்னால முடியாது என்று சொல்றவங்க. அப்படி முடியாது என்று சொல்லுகிறவர்கள் தே ஃபெயில் இன் எவ்ரிதிங், படிப்புல மட்டும் இல்ல வாழ்க்கையிலேயே அவங்க தோத்துடுவாங்க. ஸோ எப்பவுமே முடியாதுங்கிற எண்ணத்தையோ இது நடக்காது அப்படிங்கிற எண்ணத்தையும் மனசுல வச்சுக்காதீங்க. முடியும் என்று நினைங்க, முடியும் என்று நினைச்சீங்கன்னா உங்களால நிச்சயம் அதை செய்ய முடியும். பைபிள் ஒரு வசனம் இப்படி சொல்லியிருக்கு, அவர் வந்து மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலன், ஜீசஸ் ரொம்ப நெருக்கமானவர். அவருக்கு சொல்றாரு, forgetting what lies behind, forgetting what lies behind and straining forward to what was lies ahead, I press on towards the goal, I press on towards the goal. நான் எனக்கென்று வைத்திருக்கிற கோல், கோலை நோக்கி நான் முன்னேறி போயிட்டே இருக்கிறேன். எனக்கு பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், என்னுடைய தோல்வியை மறந்துட்டேன், என்னுடைய கஷ்டத்தை மறந்துட்டேன், என்னுடைய முடியாதுங்கிற விஷயத்தை மறந்துட்டேன். நான் என்ன செய்யறேன், எனக்கு முன்னாடி இருக்கிற அந்த கோலை மட்டும் கவனத்தில் வச்சு நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். அப்படி நீங்க ஓடி ஜெயிக்கணும். இங்க இருக்கிற எல்லாருமே ஒருவேளை இன்னும் 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு உங்களெல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு, உங்க கரஸ்பாண்டன்ஸ் கிடைக்கலாம், உங்க டீச்சர்ஸ் கிடைக்கலாம், அல்லது நீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அப்போ உங்களை எப்படி பார்க்கணும் தெரியுமா, உங்களை ஒரு சாதனையாளராக தான் பார்க்கணுமே தவிர தோற்று போனவர்களை உங்களை பார்க்க கூடாது. அப்படி சாதிக்கிறவங்களா நீங்க இருப்பீங்களா? எஸ் 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 தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.